தரமெட்டு மாணவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் தரமெட்டு மாணவர்களுக்கான பல்தேர்வு வினாக்கள் சிலவற்றுக்கான விரிவான விடையை பற்றி பார்க்கலாம். முதலாவது வினாவுக்கு செல்வோம். வைரஸ் தாக்கத்தினால் உண்டாகும் நோயானது பின்வருவனவற்றுள் எது என வினவப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மலேரியா, போலியோ, காசநோய், தேமல் என 4 விடை தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த வினாவுக்கு விடை அளிப்பதற்கு முன்னர் வைரஸ் நோய், ஃபங்கஸ் நோய், புரடசுவா நோய் போன்றவற்றை கொஞ்சம் பார்க்கலாம். இதில் முதலாவது மலேரியா என தரப்பட்டுள்ளது. இது வந்து புரடசுவாங்களால் ஏற்படுவதாகும் மலேரியா நோய். அதன் பின்னர் போலியோ வைரஸ், போலியோ என்பது வைரஸ் நோயாகும். அத்துடன் கொரோனா, டெங்கு, எய்ட்ஸ் போன்ற நோய்களையும் நாங்கள் வைரஸ் நோயாளாக நாங்கள் கூற முடியும். காசநோய் என்பது பக்டீரியா, காசநோய், நெருப்பு காய்ச்சல் என்பவற்றை நாங்கள் பக்டீரியா நோயாக கூற முடியும். தேமலை நாங்கள் ஃபங்கஸ் நோயாக கூற முடியும். இதில் வைரஸ் தாக்கத்தினால் உண்டாகும் நோய் எது என வினவப்பட்டதன் காரணமாக இரண்டாவது விடை போலியோ என்பது பொருத்தமானதாக அமையும். எனினும் விசர் நாய் கடிப்பு நோயும் ஒரு வைரஸ் நோயாகவே கருதப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு ஏதுவான முக்கிய காரணி நமக்கு தெரிய வேண்டும். வெற்றுக்கண்ணால் தெளிவாக அவதானிக்க முடியாத அங்கிகள் நுண்ணங்கிகள் என அழைக்கப்படும். பிரதானமாக நுண்ணங்கி கூட்டங்களாக நாங்கள் வைரஸ், புரட்டசோவாக்கள், ஃபங்கஸ், அல்கா, பக்டீரியா, வைரஸ் போன்றவற்றை நாங்கள் நுண்ணங்கிகளுக்கு உதாரணமாக கூற முடியும். பிஹெச் வீச்சு, ஈரழிப்பு போன்றவை பிரதானமாக நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணி. எனினும் நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு ஏதுவான முக்கிய காரணி என் காரணமாக நாங்கள் ஈரழிப்பை தெரிவு செய்யலாம். பிஹெச்சை விட ஈரழிப்பு மிக முக்கியம். இதனால் இரண்டாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். மூணாவது வினா, ஒளியின் அதிர்வு மீடியன் 50 ஹெர்ட்ஸ் ஆகும், செகண்டின் அதன் அதிர்வு யாது, செகண்டில் அதன் அதிர்வு யாது என வினவப்பட்டுள்ளது. எமக்கு தெரிய வேண்டும், மீடியன் என்பது ஒரு செகண்டில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. இதனால் 50 ஹெர்ட்ஸ் எனப்படுவதன் காரணமாக ஒரு செகண்டில் 50 அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கும். செகண்டில் அதன் அதிர்வு யாது என்று சொன்னால் 50. எனவே மூணாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவ்வாறு செய்தால் நாங்கள் வெளியிடப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். நாலாவது வினா, தோல், நரம்பு, துளை கருவிகள் என்ற ஒழுங்கில் அமைந்த விடையை தெரிவு செய்க என வினவப்பட்டுள்ளது. இந்த வினாவுக்கு விடை அளிப்பதற்கு முன்னர் நாங்கள் இசைக்கருவியை பற்றி பார்க்க வேண்டும். இசையை எழுப்பக்கூடிய கருவிகள் இசைக்கருவிகள் என அழைக்கப்படும். பிரதானமாக இசைக்கருவிகள் 3 வகைப்படும். 1, காற்று கருவிகள் அல்லது வழிக்கருவிகள் அல்லது துளைக்கருவிகள். காற்று கருவி என்றாலும் ஒன்றுதான், துளைக்கருவி என்று சொன்னாலும் ஒன்றுதான், வழிக்கருவிகள் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இரண்டாவது மென்சவ்வு கருவிகள். மென்சவ்வு கருவிகள் கொட்டற்கருவிகள் எனவும் அழைக்கப்படும். இரண்டாவது நரம்பு கருவிகள், இலைக்கருவிகள் எனவும் அழைக்கப்படும். அதாவது காற்று கருவிகள், கொற்றக்கருவிகள், இலைக்கருவிகள். இதில் முதலாவதாக வயலின் தரப்பட்டுள்ளது. தோல் கருவிகளுக்கு முதலாவது கருவி நாங்கள் பார்த்தமாயின் வயலின் தரப்பட்டுள்ளது. வயலின் என்பது ஒரு நரம்பு கருவி, அது தோல் கருவி அல்ல. இதனால் முதலாவதில் வயலின் தோல் கருவிகளுக்கு உதாரணமாக வராது. இரண்டாவதில் நரம்பு கருவிகளுக்கு பியானோ தரப்பட்டுள்ளது. பியானோ என்பது காற்று கருவிகளுக்கு ஒரு உதாரணமாக அமையும். அவ்வாறு புல்லாங்குழலும் காற்று கருவிகள். இதில் நரம்பு கருவிகள் பியானோ என்பதன் தவறு, தோல் கருவி வயலின் என்பதன் தவறு. எனினும் துளைக்கருவிகள் அதாவது காற்று கருவிகளுக்கு புல்லாங்குழல் என்பது சரி. எனினும் வயலின் பியானோ என்பது தோல் நரம்பு கருவிகள் அல்ல என்ற வழியினால் முதலாவது விடைத்தெறிவு வராது. இரண்டாவது விடைத்தெறிவை பார்த்தமாயின் மத்தாளம் என தரப்பட்டுள்ளது. மத்தாளம் என்பது ஒரு தோல் கருவிகளுக்கு உதாரணமாகும். எனினும் நரம்பு கருவிகளுக்கு பியானோ வராது, துளைக்கருவிகளுக்கு புல்லாங்குழல் வரும். இதனால் இரண்டாவது விடைத்தெறிவை நீக்கிவிட முடியும். மூணாவதில் பியானோ தோல் கருவிக்கு தரப்பட்டுள்ளது. அது பில நரம்பு கருவிகளுக்கு வயலின் தரப்பட்டுள்ளது. காற்று கருவிகளுக்கு தவில் தரப்பட்டுள்ளது. தவில் என்பது காற்று கருவி அல்ல, அதுவும் மென்சாவு கருவி தான். இதனால் மூணாவது விடைத்தெறிவையும் நீக்கிவிட முடியும். நாலாவதில் தோல் கருவிக்கு தப்லா தரப்பட்டுள்ளது. நரம்பு கருவிக்கு பியானோ தரப்பட்டுள்ளது. பியானோ என்பது நரம்பு கருவி அல்ல, அது காற்று கருவி அல்லது துளைக்கருவி. தப்லா தோல் கருவி அது சரியாகும். தபேலாவும் காற்று கருவி தான். இதில் தபேலாவும் தரப்பட்டுள்ளது. எனவே 4 விடையும் பொருத்தமல்ல.
அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஐந்தாவது வினா, சரியாக அமைய பெற்ற மின்சுற்று பின் வருவனவற்றுள் எது என வினவப்பட்டுள்ளது. இதில் நமக்கு தெரிய வேண்டும், இது ஒரு எளிய மின்சுற்று ஒன்றை படம் காட்டப்பட்டுள்ளது. இந்த எளிய மின்சுற்றில் மின்கலம், அம்பியர்மானி, மின்குமிழ், வோல்ட்மானி அனைத்தும் காட்டப்பட்டுள்ளது. எளிய மின்சுற்று ஒன்றை வரையும் போது முதலில் பார்க்க வேண்டும், நாங்கள் வரையும் பெரிய பெட்டியினுள், பெரிய பெட்டியினுள் அம்பியர்மானி காணப்படல் வேண்டும். பெரிய பெட்டியினுள் சின்ன பெட்டியினுள் வோல்ட்மானி காணப்படல் வேண்டும். அம்பியர்மானியையும் வோல்ட்மானியையும் ஒரே பெட்டியினுள் போடுவது அல்ல, இரண்டு பெட்டிகள் அவசியம். இரண்டு நீங்கள் நார்மலாக ஞாபகம் வச்சு கொள்வதற்கு நான் பெட்டி என கூறுகிறேன், கம்பிச்சுருளை பெட்டி. பார்க்கும்போது இரண்டு, ஒரு பெரிய பெட்டியும் அடுத்தது ஒரு சிறிய பெட்டியும் காணப்படும். இதில் ஒரு பெட்டி காணப்படுவதன் காரணமாக முதலாவது விடை தெரிவி நாங்கள் இல்லாமல் செய்யலாம். இரண்டாவதில் பார்த்தமாயின் அம்பியர்மானி பெரிய பெட்டியினுள், வோல்ட்மானி சிறிய பெட்டியிலும் காணப்படுகிறது. இதனால் நாங்கள் இரண்டாவது விடை தெரிவை எடுத்துவிட முடியும். இரண்டாவது தெருவை பார்த்தமாயின் இரண்டாவது தெருவில் தரப்பட்டுள்ளது அம்பியர்மானியை பெரிய பெட்டியினுள், வோல்ட்மானியை சிறிய பெட்டியினுள் போடப்பட்டுள்ளது. பெரிய பெட்டியினுள்ளே மின்கலமும் மின் குமிழும் போடப்பட்டுள்ளது. இதனால் ஐந்தாவது வினாவுக்கு இரண்டாவது விட மிக பொருத்தமான கண்டுபிடித்து விட்டோம். எனினும் மூணாவது நாலாவதையும் பார்ப்போம். நாங்கள் மூணாவதை பார்ப்பதற்கு முன்னர் நாலாவதை பார்த்தமாயின் அம்பியர்மானியை சின்ன பெட்டியினுள், வோல்ட்மானியை பெரிய பெட்டியினுள் போட்டு வைக்கிறார்கள். அவ்வாறு போடுவது அல்ல, நான் முன்னர் கூறினேன், அம்பியர்மானியை பெரிய பெட்டியினுள், வோல்ட்மானியை சின்ன பெட்டியினுள் போட வேண்டும். எனவே நாலாவது விடையும் நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும், முதலாவது விடையும் இல்லாமல் செய்ய முடியும். மூணாவது விடையை பார்ப்போமாயின் பெரிய பெட்டி சின்ன பெட்டி, பெரிய சின்ன பெட்டியை பெரிய பெட்டியின் உள்ளே வார மாதிரி வரைஞ்சிக்கிறார்கள். அவ்வாறு வரைவதில்லை, பெரிய பெட்டி வேறையாகும், சின்ன பெட்டி வேறையாகும், இரண்டும் செப்பரேட் செப்பரேட்டாக காணப்பட வேண்டும். மூணாவதில் சின்ன பெட்டியை பெரிய பெட்டியின் உள்ளே வரைஞ்சிக்கிறார்கள். இதன் காரணமாக மூணாவது விடை தெரியும் பொருத்தமல்ல. எனவே நாங்கள் கூற முடியும், ஐந்தாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமானது அமைமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஆறாவது வினா, சாதாரண உலர் மின்கலத்தில் வோல்ட் அளவு பின் வருவனவற்றுள்ளது. எமக்கு தெரிய வேண்டும், உலர்கலம் என்பது நாங்கள் சாதாரணமாக மின்சூழ்களில் பயன்படுத்தப்படும் பெற்றி. இது 1.5 வோல்ட்டை கொண்டிருக்கும். சாதாரண உலர் மின்கலத்தில் வோல்ட் அளவு பின்னுட்டுள்ளது என்றால் 1.5 வோல்ட். இது சாதாரணமாக அனைவருக்கும் தெரிந்த வளமையான ஒரு கேள்வியா வினாவா. எனவே ஆறாவது வினாவுக்கு நாலாவது விடை சரி என கூற முடியும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஏழாவது வினா, மின் தொடர்பான சில குறியீடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏபிசிடி என நாலு கருவிகளின் குறியீடுகள் தரப்பட்டுள்ளது. நாங்கள் கூற முடியும், ஏ என்பது தடையின் குறியீடு, பி என்பது அம்பியர்மானியின் குறியீடு, வி என்பது வோல்ட்மானியின் குறியீடு, டி என்பது மின்குமிழின் குறியீடு. இதை பயன்படுத்தி கீழே வினா கேட்கப்படுகிறது. மின்குமிழ் தடை அம்பியர்மானி வோல்ட்மானி என்பவற்றை ஒழுங்காக காட்டும் விடையை தெரிவு செய்க என. மின்குமிழ் எனும் குறியீடு டி எனும் ஆங்கில எழுத்தால் காட்டப்பட்டுள்ளது. தடை எனும் குறியீடு ஏ எனும் ஆங்கில எழுத்தால் காட்டப்பட்டுள்ளது. வோல்ட்மானி சி எனும் ஆங்கில எழுத்தால் காட்டப்பட்டுள்ளது. வோல்ட்மானி என்பது பி எனும் ஆங்கில எழுத்தால் காட்டப்பட்டுள்ளது. இதனால் நாங்கள் கூற முடியும், இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமைமென. ஏழாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். எட்டாவது வினா, பேட்டரி ஒன்றை கடத்தியினூடாக மின் மோட்டருடன் இணைக்கப்படும் போது மோட்டார் வேகமாக சுழன்றது, இவ்வேகத்தை குறைப்பதற்கு யாது செய்யலாம். மிகவும் இலகுவான வினாவாகும், அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் உள்ள வினாவாகும். நமக்கு தெரிய வேண்டும், ஒரு மின் மோட்டரை ஒன்றை ஒரு மின் கலத்தில் இணைத்தால் பிரகாசத்தை நாங்கள் குறைக்க வேண்டுமாயின் கம்பிச்சுருளை வந்து நீண்டதாக எடுத்த வேண்டும், நீண்ட கம்பிச்சுருளை எடுத்த வேண்டும். பவர் குறைந்த மின்கலங்களை பயன்படுத்தினால் மோட்டார வேகம் குறையும். சிறிய அதாவது கம்பிச்சுருளை சிறிய கம்பிச்சுருளையும் மின்கலங்கள் எண்ணிக்கையும் அதிகரித்தால் மின் மோட்டார் வேகமாக சுழலும். பார்க்கலாம், முதலாவது தரவில் கடத்தி கம்பி நீளத்தை குறைத்தல் என தரப்படுகிறது. நம் கம்பி நீளத்தை குறைத்தால் மோட்டம் வேகமாக சுழலும். ஆனால் வேகத்தை குறைவதை நிறுத்துவதற்கு நீண்ட கம்பிச்சுருள் தான் சரி. கடத்தி கம்பிச்சுருள் நீளத்தை குறைத்தல் அது வராது. மின்கலங்கள் எண்ணிக்கை அதிகரித்தல், மின்கலங்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் மோட்டார் வேகமாக சுழலும், மெதுவாக சுழலாது. இரண்டாவதும் பிழை. மூணாவது, சுற்றுடன் தடையொன்றை இணைத்தல். ஆம், மின்சுற்றுடன் தடையொன்றை நாங்கள் குறைத்தால் மின்னோட்டம் குறையும். தடை என்ன செய்யும் என்றால் மின்கலங்களில் உள்ள மின்னோட்டத்தை இழுக்கும், கவரும். இதன் காரணமாக
மின் மோட்டார வேகம் குறையும். மின்சூடு நம்பியர்மானி ஒன்றை இணைத்தால் மின்சூட்டில் ஓடப்படும் மின் ஓட்டத்தின் அளவை மாத்திரமே கணிப்பிட முடியும். மின் மோட்டார வேகத்துக்கும் அம்பியர்மானி இணைப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எனவே எட்டாவது வினாவுக்கு சுற்றுடன் தடை ஒன்றை இணைத்தலினும் மூணாவது விடை மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஒன்பதாவது வினா, சரியான கூற்றை தெரிவு செய்க. தகனத்துக்கு தகனத்துணை அவசியம். தகனத்துணை என்று சொன்னால் தகனத்துக்கு துணை செய்யக்கூடியது. எமக்கு தெரிய வேண்டும், தகனத்துக்கு துணை செய்யக்கூடியது ஆக்சிஜன் வாயு. ஆக்சிஜன் வாயு தகனத்துணை என அழைக்கப்படுகிறது. கார்பனீர் ஆக்சைடு வாயு தகனத்துணை இலி என அழைக்கப்படுகிறது. அதாவது தகனத்துக்கு துணை போகாத வாயுவென. தகனத்துக்கு தகனத்துணை அவசியம். ஆம், சரியான கூற்று. சரி. இரண்டாவது, பூரண தகனத்தின் போது அதிக வெப்பம் வெளிவிடப்பட மாட்டாது. அது ஃபில்ல. பூரண தகனத்தின் போது வெப்பம் வெளிவிடப்படும், அதிக வெப்பம். பௌதிக மாற்றத்தின் போது பதார்த்தத்தின் கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படாது. இதுவும் இரண்டாவது விடை தெரியும், பிழையாகும். ஏனெனின் எமக்கு தெரிய வேண்டும், பௌதிக மாற்றம் என்று சொன்னால் ஒரு திண்ம பொருள், அதாவது பெரிய கட்டி என்பது தூளாக மாறுதல், தூளாகவும் துண்டாக மாறுதல். விறகை நாங்கள் பெரிய விறகை நாங்கள் தரிக்கும் போது, கொத்தும் போது சிறிய சிறிய விறகு துண்டுகள் நாங்கள் பெற முடியும். ஆரம்பத்தில் ஒரு கட்டமைப்பாகவும் இப்போ ஒரு கட்டமைப்பும் மாற்றமடைகிறது. எனவே கட்டமைப்பில் பௌதிக மாற்றத்தின் போது பதார்த்தத்தின் கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படாது என்றால் அது பிழை. கட்டாயம் மாற்றம் ஏற்படும். துண்டும் தூளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஒரு துண்டு பொருளை, ஒரு மஞ்சள் துண்டை நாங்கள் தூளாக்கினால் தூளும் தூள் மஞ்சள், மஞ்சள் கட்டியும் மஞ்சள் தூளும் இரண்டும் ஒரே பதார்த்தம். எனினும் அதில் கட்டமைப்பு என்பது தோற்றம், தோற்றம் மாறுபடும். திண்மமாயிக்கிற பொருள் தூள் நிலைக்கு ஆகும். அப்போ சொலிட் வந்து பவுடராக மாறும். அதன் போது கட்டாயப்பு மாற்றம் ஏற்படும். ஆரம்பத்தில் ஒரு அமைப்பு இருந்தது புற ஒரு அமைப்பாக மாறும். இதனால் கட்டாயப்பில் மாற்றம் ஏற்படாது என்றபடினால் மூணாவதும் விடையாக வராது. நாலாவது, அமிலகார இட தாக்கத்தின் போது நடுநிலை இடம்பெறாது. அமிலகார தாக்கங்களை நடைபெறுவதன் நோக்கமே நடுநிலை பொருளை உண்டாக்குவது. அமிலமும் காரமும் தாக்கம் பெறுவதன் மூலம், அமிலம் காரம் அல்லது அமிலம் மூலம் இரண்டும் உண்டு, காரமும் மூலமும் உண்டு. அமிலமும் காரமும் தாக்கம் புரியும் போது உப்பும் நீரும் உண்டாகும். நாங்கள் கூற முடியும், உப்புக்கள் எங்கெல்லாம் உருவாகுதோ அந்த தாக்கமெல்லாம் நடுநிலையான தாக்கம். அமிலமும் காரமும் எப்போது சேருமோ அதெல்லாம் நடுநிலையாகும். நஞ்சு அருந்தியவருக்கு ஆய்வு, நஞ்சு அருந்தியவருக்கு வைத்தியசாலையில் காரம் கொடுக்கப்படும். சவர்காரம் அல்லது மக்னீசியம் பால் கொடுக்கப்படும். காரணம் என்னென்னா, நாங்கள் அருந்தும் நஞ்சு அமிலத்தன்மையை கொண்டிருக்கும். அதனை நிவர்த்தி செய்வதற்காக, நடுநிலையாக்குவதற்காக வேண்டி நாங்கள் கார பதார்த்தத்தை உள்ளே எடுக்கிறோம். எனவே அமிலகார இடத்தாக்கத்தின் போது நடுநிலை இடம்பெறும். இதில் இடம்பெறாது என்றபடினால் நாலாவதும் பொருத்தமல்ல, நாங்கள் கூற முடியும். ஒன்பதாவது வினாவுக்கு தகனத்துக்கு தகனத்துணை அவசியம் எனப்படும் விடை சரியாகும். ஒன்பதாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பத்தாவது வினா, உடலின் நடுநிலையை பேணுவதற்கு உதவும் பகுதி எது? நடுநிலையை பேணுவதற்கு என்று சொன்னால் உடலின் சமநிலையை பேணுவதற்கு. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உடலின் சமநிலையை பேணுவதற்கு உடலில் மூளி அவசியம். நம்மளுக்கு தெரியணும், மூளை நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். மூளையம், மூளி, நீள்வளையம், மைய விளையம் என்று. இதில் மூளையம் என்பது கற்றல், ஞாபகம், சிந்தனை, கேட்டல், பார்வை, பசி, தாகம் போன்றவற்றுக்கு பொறுப்பாக மூளையம் செயற்படும். உடலில் சமநிலையை பேணுவதற்கு மூளி பயன்படப்படும், மூளி பயன்படுகிறது. நீள்வளைய மைய விளையம் என்பது மனித உடலின் சுவாச வீதம், இதய துடிப்பு என்பவற்றை கட்டுப்படுத்தும். முன்னான் என்பது அவசர நிபந்தனையின் போது செயற்படும். எமக்கு தெரிய வேண்டும், தெரிவினைகள், அதாவது தெரிவினை செயற்பாடு என்று சொன்னால் மூளை சிந்திக்காமல் சில செயற்பாடு நடக்கும். அதாவது நெருப்புக்கு பக்கத்தில் நாங்கள் கால் போகும்போது காலை இழுக்கிறது, கண்ணை நோக்கி ஒரு பொருள் வரும்போது கண்ணை மூடுவது, இதெல்லாம் முன்னான் தெரிவினைக்குரியது. அது மட்டுமல்லாமல் பாம்பு திடீர்ன மாதிரி எம்மை நோக்கி விழும்போது நாங்கள் காலை இழுத்து அல்லது நாங்கள் அந்த இடத்தை விட்டு விலகுதெல்லாம் முன்னான் திருவினையாகும். எனவே இதில் உடலின் நடுநிலையை பேணுவதற்கு உதவும் பகுதி என வினவப்பட்டதன் காரணமாக நாங்கள் கூற முடியும், மூளி பொருத்தமாக அமையும். எனவே பத்தாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பதினோராவது வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுமாறும் தயவாய் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பதினோராவது வினா, கவனயீனமான முறையில் பாரம் ஒன்றை தூக்குவதால் அதிகமாக பாதிக்கும் உறுப்பு எது? மூளை, முள்ளந்தண்டு, கைகால். இதில் கைகால் மூளையெல்லாம் வராது. பாரம் தூக்கினால் மூளை பழுதாகும் என்று சொன்னால்
உலகத்தில் இருக்கும் பெரும்பாலானவர்கள் மூளை இல்லாமல் தான் மூளையில் பாதிப்பு அடைந்த நிலையில் தான் காணப்பட வேண்டும். கை கால்களால் பாதிப்பு ஏற்படும் என்றால் யாரும் எந்த வேலையும் செய்யலாது, எந்த பாரமும் தூக்கிடலாது. இது மூளையும் கழிச்சிட்டால் மீதமாக இருக்கிறது முள்ளந்தண்டு மாத்திரம். நமக்கு தெரிய வேண்டும், நாங்கள் பாரத்தை தூக்கும்போது சரியாக சரியான நிபந்தனையெங்கில் கீழே குனிந்து சரியாக தூக்க வேண்டும். நாங்கள் நின்ற மாதிரி தூக்கினால் நம்ம எங்களது முள்ளந்தண்டு வந்து வளையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் நாங்கள் கூற முடியும், பாரங்களை தூக்கும்போது மனிதனின் முள்ளந்தண்டு பாதிப்பு ஏற்படும். இதனால் 11வது வினாவுக்கு 2வது விட மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 12வது வினா, புலனங்கங்களை மட்டும் காட்டும் விடை எமக்கு தெரியும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இதில் 1வது தெரிவு தோல் தரப்பட்டுள்ளது. 2வது வாய் வராது, மூக்கு காது சரி. எனவே வாய் வந்ததன் காரணமாக 1வது விடை தெரிவு இல்லாமல் செய்யலாம். 2வது மூளை வராது, மூளை என்பது புலனங்கம் அல்ல, இதயம் வராது. தோல் வரும், வயிறு வராது, 2வதும் வராது. 3வது நாக்கு, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். நாக்கு வரும், தோல் வரும், மூக்கு வரும், கண் வரும். 3வது விடை மிக பொருத்தம். 4வது மூக்கு வரும், காது வரும், கையும் வாயும் வராது. இதனால் நாங்கள் கூற முடியும், 12வது வினாவுக்கு 3வது விடை மிக பொருத்தம் என நாங்கள் கூற முடியும், நாக்கு, தோல், மூக்கு, கண். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 13வது வினா, மாணவன் ஒருவன் முகவையொன்றினுள் உள்ள நீருடன் பொட்டாசியம் பேர்மாங்கனேற்று துண்டொன்றை இட்டு நன்று கலக்கினான். அப்போது ஊதா நிறம் நீர் முழுவதும் பரவுவதை அவதானித்தான். அவன் எப்பரிசோதனைகளை முயற்சிதான். கொண்டிசி நீரில் கரைதல், கொண்டிசின் இதில் 3வது தரப்படவில்லை, பதார்த்தத்தின் நடைபெறும் இறுதி. கொண்டிசி நீரில் கரைதல் இதுக்கு விடை என்னவென்று சொன்னால், கொண்டிசி நீரில் பரவுதல், அதாவது திரவங்களில் நீரில் பரவும் வீதம் தரப்பட்டுள்ளது. பதத்தில் நடைபெறும் இறுதியில் கொண்டிசி நீரில் கரைதல் இல்லை, கொண்டிசியின் பரவல் வீதம். கொண்டிசி கரைத்தவள் நீரில் எவ்வாறு கொண்டிசி பரவுகிறது என்பதனை காட்டுவதற்காகவே இந்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வினாவுக்கு விடை சரியாக தரப்படாத காரணமாக நாங்கள் இவ்வாறு வினா வந்தால் கொண்டிசி, அதாவது கொண்டிசி நீரில் பரவும் பரவல் வீதம், பரவலை இனங்காண்பதற்காக, திரவத்தின் பரவலை இனங்காண்பதற்கான ஒரு பரிசோதனையாகத்தான் இந்த பரிசோதனை அமைந்துள்ளது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். 14வது வினா, தனி மின்கலத்துக்கு பதிலாக மின்சுற்றில் இரு மின்கலங்கள் இணைக்கப்பட்டன, அப்போது மின்சுற்றில் ஏற்படும் மாற்றம். தெரிய வேண்டும், மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் அந்த சுற்றில் உருவாகிற மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கப்படும். மின்னோட்டம் அதிகரிக்கும், அழுத்த வேறுபாடு குறையும், மின்குமிழின் ஒளிர்வு குறையும், மின் தடை அதிகரிக்கும். இதில் தடை அதிகரிக்காது. நாங்கள் கம்பியின் நீளத்தை அதிகரித்தால் மாத்திரமே, மின்சுற்றின் கம்பி சுருளின் நீளத்தை அதிகரித்தால் மாத்திரமே மின் தடை அதிகரிக்கலாம். ஏனைய முறை மூலம் மின் தடை அதிகரிக்க முடியாது. அழுத்த வேறுபாடு குறையும், அழுத்த வேறுபாடு அதிகரிக்கும். ஏன், ஒரு மின்கலத்தின் அழுத்தம் 1.5, இரண்டு மின்கலங்களை வைத்தால் நாங்கள் 3 வோல்ட் ஆகும். அழுத்த வித்தியாசம் ஆரம்பத்தில் 1.5 இருந்தது, தற்பொழுது 3 மாறும். எனவே மின்கலங்களின் அளவு அதிகரிக்கும் போது அழுத்த வேறுபாடு ஒரு காலமும் குறையாது, அதிகரிக்கும். இதனால் 2வது விடை தெரியும் வராது. 3வது மின்னோட்டம் அதிகரிக்கும். ஆம், மின்கலங்களை நாங்கள் வைத்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும், இதன் காரணமாக மின்சுற்றின் பிரகாசம் மின்குமிழின் பிரகாசம் அதிகரிக்கும். 4வது மின்குமிழின் ஒளிர்வு குறையும் என தரப்பட்டுள்ளது, இதன் காரணமாக 4வது பிழை, 3வது பிழை, மின் தடை அதிகரிக்கும் 2வது 1வது பிழை, அழுத்த மின் தடை அதிகரிக்கும் என்பது பிழை, அழுத்த வேறுபாடு குறையும் என்பது பிழை, அழுத்த வேறுபாடு அதிகரிக்கும், மின்னோட்டம் அதிகரிக்கும் என்பது சரி, 3வது விட சரி. மின்குமிழின் ஒளிர்வு குறையும், அவ்வாறு மின்குமிழின் ஒளிர்வு ஒரு காலமும் குறையாது, மின்குமிழின் ஒளிர்வு அதிகரிக்கும். இதனால் நாங்கள் கூற முடியும், 14வது வினாவுக்கு 3வது விட மிக பொருத்தம் என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 15வது வினா, கிட்டார் ஒன்றை இசைக்கும் போது குறைந்த சுரத்தை கேட்பதற்கு அழுத்த வேண்டிய இடம் எதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் நேரடியாக விடையே கொடுக்க முடியும், குறைந்த சுரத்தை என்று சொன்னால் மிகவும் சாஃப்டான ஒரு சுரத்தை செலுத்த வேண்டுமெனில் நாங்கள் தூரம் கூடியதாக இருக்க வேண்டும், கம்பியிலிருந்து தூரம் கூடியாக இருக்க வேண்டும். எனவே இதில் டி பொருத்தமானதாக அமையும். 15வது வினாவுக்கு 4வது விட மிக பொருத்தமானதாக அமையும். 16வது வினாவை பார்த்தமாயின், வீடுகளில் உயரம் குறைந்த மின்சுற்றுகளை அமைப்பதற்காக செம்பு கம்பியினூடாக வயர் பாவிக்கப்பட்டது, அதில் செப்பின் எதிர்பார்க்கப்படும் இயல்பு. நாங்கள் நேரடியாக விடையை கொடுக்க முடியும், செப்பின் மின் கடத்துகின்றன. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 17வது வினா, வாகனத்தின் டயர் இறப்பரினால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது, இறப்பரில் உள்ள விசட் இயல்பு என்ன எனப்பட்டுள்ளது? இறப்பரின் மீளியல் இயல்பு, மீளியல் இயல்பு அதாவது மீள்தன்மையை கூடிய இயல்பு தான் இறப்பர் பால் கொண்ட டயர் தயாரிக்கப்படுவதற்கு இறப்பர் பாலில் உள்ள மீளியல் இயல்பு தான் காரணம். 18வது வினாவுக்கு செல்வோம்.
நீர் பாத்திரம் ஒன்றை வெப்பமாக்குகையில் அந்நீர் கொதித்து ஆவியாகியது. இதன் வெப்பநிலையை குறிப்பிடுவதற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. கொதிநிலை, நாங்கள் 100 °C வெப்பநிலையை நீருக்கு கொடுத்தால் நீரானது கொதிக்கும், கொதித்து ஆவியை, நீர் ஆவியை வெளிவிடும். எனவே நாங்கள் குறிப்பதற்கு பொருத்தமான சொல் கொதிநிலை. உருகுநிலை அல்ல, உருகுநிலை என்பது ஒரு திண்மம் ஒன்றை நாங்கள் திரவமாக மாற்றுவதற்கு நாங்கள் வழங்க வேண்டிய வெப்பம். அது ஒரு உருகுநிலையாக இருந்தாலும் சரிதான், கொதிநிலையாக இருந்தாலும் சரிதான், உறைநிலையாக இருந்தாலும் சரிதான், ஆவியாதல் இருந்தாலும் சரிதான், எல்லாம் வந்து ஒரு வெப்பநிலை தான். உருகுநிலை என்று சொன்னால் ஒரு திண்மமாகிக்கிற பொருளை நாங்கள் திரவமாக மாற்றுவதற்கு வழங்க வேண்டிய வெப்பம், வெப்பத்தின் அளவு. கொதிநிலை என்று சொன்னால் திரவத்தில் இருக்கும் ஒரு பொருளை ஆவியாக்குவதற்கு நாங்கள் வழங்க வேண்டிய வெப்பம். உறைநிலை என்பது ஒரு திரவத்தை திண்மமாக மாற்றுவது வழங்க வேண்டிய வெப்பம். ஆவியாதல் என்பது ஒரு பொருள் வந்து ஆவியாவுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய வெப்பம், இது ஆவியாதல். இதில் உருகுநிலை, கொதிநிலை, உறைநிலை என்பதெல்லாம் ஒரு வெப்பநிலை, ஆனால் ஆவியாதல் என்பது ஒரு வெப்பநிலை அல்ல. இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீர் பாத்திரம் ஒன்று வெப்பமாக்குகையில் அந்நீர் கொதித்து ஆவியாகிறது என்பது கொதிநிலை. இதனால் 18வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 19வது வினா, இதில் திண்மம் ஒன்று திரவமாக மாறுவதை ஏ என காட்டுகிறார்கள், திரவம் வாயுவாக மாறுவதை பி என காட்டுகிறார்கள், திண்மம் வாயுவாக மாறுவதை சி என காட்டுகிறார்கள். பார்ப்ப கேள்வியை, ஏபிசி ஆகிய சந்தர்ப்பங்கள் நிலைமாற்றத்தின் போது நடைபெறும் நிகழ்வுகள் ஏபிசி என்பன முறையை என்ன நிகழ்கிறார்கள்? திண்மம் திரவமாக மாறுவதை நமக்கு தெரிய வேண்டும். திண்மம் என்பது திரவமாக மாறினால் நாங்கள் சொல்ல வந்து உருகுதல் என்று, உருகுதல். எனவே ஏ என்றது உருகுதல் என்பது 2வதிலும் 4வதிலும் உள்ளது. பார்க்கலாம், பியை பார்ப்போம். பி என்பது திரவம் வாயுவாக மாறுவது ஆவியாதல், திரவம் ஒன்று வாயுவாக மாறுதல் ஆவியாதல், இதனால் பி ஆவியாதல் என கூற முடியும். அவ்வாறு சி, திண்மம் என்பது வாயுவாக மாறுவது பதங்கமாதல், இதனால் இதில் ஏபிசி என்பது விடையில் உருகுதல், ஆவியாதல், பதங்கமாதல் எனும் 19வது வினாவுக்கு 4வது விடை மிக பொருத்தம். திண்மம் திரவமாக மாறுவது எதுன்னு சொன்னால் ஐஸ் காட்டி திரவ நீராக மாறுதல் திண்மம் திரவமாக மாறுதலுக்கு உதாரணமாகும். அது மாத்திரமில்லாமல் கொழுப்பு, திண்ம கொழுப்பு திரவமாக உறுதலும் திண்மம் திரவ மாற்றத்துக்கு உதாரணமாகும். அவ்வாறு திரவம் வாயுவாக மாறுவது நாங்கள் நீரை ஆவியாக மாறுதல், திரவம் வாயுவாக மாறுற சந்தர்ப்பமாகும். வாயுவாக மாறுவதுன்னு சொன்னால் நப்தலின், நப்தோல் உருண்டைகள், நாங்கள் நப்தோல் உருண்டைகளை உடையினுள் வைத்தால் காலப்போக்கில் நப்தோல் உருண்டைகள் மாறும், இல்லாமல் போகும், இதனால் நாங்கள் பதங்க மாதல் என்று கூற முடியும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 20வது வினா, ஆய்வுகூடத்தில் செய்யப்பட்ட பனிக்கட்டி பரிசோதனை கீழே தரப்பட்டுள்ளது. இப்பரிசோதனை எதனை எடுத்து காட்டுவதற்கு செய்யப்பட்டது? வெப்பமானி, ஐஸ் காட்டிகள், பாத்திரம். நீரின் உறைநிலை, பனிக்கட்டியின் உருகுநிலை, பனிக்கட்டி கரைவதற்கு எடுக்கும் காலத்தின் காட்டல், நீரின் கொதிநிலை. இதில் பனிக்கட்டியின் உருகுநிலையை காட்டுவதற்காகவே பரிசோதனை வைக்கப்பட்டுள்ளது. வெப்பமானி வைக்கப்பட்டுள்ளது, ஐஸ் காட்டி வைக்கப்பட்டது, பாத்திரம். ஒரு ஐஸ் காட்டியை எடுத்து ஐஸ் காட்டியினும் வெப்பமானிகளை வைத்து அதை ஒரு வெளிச்சூரில் வைக்கிறார்கள். வெப்பம் படும்போது ஐஸ் காட்டிகள் உருகும். ஐஸ் காட்டிகள் உருகி என்ன வெப்பநிலை, ஐஸ் காட்டிகள் உருகும் போது வெப்பமானியின் வாசிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஏனெனில் ஐஸ் காட்டிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் திரவத்தை, ஐஸ் காட்டிகள் வெப்பத்தை ஏற்கும். வெப்பத்தை ஏற்கும் போது வெப்பமானியின் வாசிப்பு அதிகரிக்கும். காலங்கள் போகும்போது ஐஸ் காட்டி முற்றாக கரையும் நேரத்தில் வெப்பமானி ஒரு வாசிப்பை காட்டும். அந்த வாசிப்பு தான் ஐஸ் காட்டியின் உறைநிலை அல்ல, ஐஸ் காட்டியின் உருகுநிலை என நாங்கள் கூற முடியும். நான் ஏற்கனவே கூறினேன், உருகுநிலை என்பது திண்மம் ஒன்று திரவமாக மாறுவதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உருகுநிலை என. எனவே நாங்கள் கூற முடியும், 20வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தம் என. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.